நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிற்றம்பலம் மாணிக்க வாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் ஐந்தாம் தலைப்பு திருச்சதகம். அதில் பத்தாவது உள்தலைப்பு ஆனந்த ஆதீதம். ஆனந்த ஆதீதம்னா ஆனந்தத்தில் அதீத நிலை, மிக அதிகமான ஆனந்தம். அதான் அவர் வார்த்தையில் சொன்னா அந்தமொன்றில்லா ஆனந்தம். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கலோ சதுரன். அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்றென்பான். சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே. எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யானிதற்கு இளநூறு கைமாறே அப்படின்னு பாடுவார்ல. அந்த அந்த ஒன்றில்லா ஆனந்தத்தில் ஆழ்ந்து கிடந்தது ஆனந்த ஆதீதம். இந்த கடைசி மூணுமே ஆனந்தம்தான். ஆனந்த பரவசம், ஆனந்தத்து அழுந்தல், ஆனந்த ஆதீதம். மையிலங்கு நல் கண்ணி பங்கனே வந்தனை பணி கொண்ட பின் மலர் கையிலங்கு பொற்கிண்ணமென்றதால் அரிய என்றுனை கருதுகின்றேன். மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய் மெய்மை அன்பருண்மை மேவினார் பொய்யிலிங்கினை புகுத விட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதே. ஒரு பாட்டு சந்தம்னா கொற்றாரு பாருங்க. தமிழ் வந்து கையை கட்டிக்கிட்டு நிற்கிது மாணிக்க வாசக சாமிகிட்டே. மையிலங்கு நல்கண்ணி பங்கனே, மையிலங்கு நல்கண்ணி அம்பாளுடைய கண்ணு மை தீட்டப்பட்ட கண்ணா. அவளை பங்கிலே உடைய பெருமானே அந்த அருள் எனக்கும் கிடைக்க வேண்டும். மையிலங்கு நல்கண்ணியா, அது என்ன நல்கண்ணி? நல்கண்ணினா நல்ல கண்களை உடையவள், அருள் தரக்கூடிய கண் ஆனமையினாலே அது நல்ல கண். மையிலங்கு நல்கண்ணி பங்கனே வந்தனை பணி கொண்டவின் மடக்கையிலங்கு பொற்கிண்ணமென்றலால் அரிய என்றுனை கருதுகின்றேன். அழகான வரி. சின்ன குழந்தை, சின்ன குழந்தைகிட்ட தங்க வட்டிலில் சாப்பாடு கொடுத்தாங்க. இந்த குழந்தை அந்த வட்டில தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அம்மா அப்பா பின்னாலே ஓடியாராங்க. ஏன்? குழந்தையும் முக்கியம், குழந்தை கையில் வச்சிருக்கிற தங்க கிண்ணமும் முக்கியம். அது மாதிரி நான் குழந்தை, உன் அருளுங்கிறது தங்க கிண்ணம், அம்மா அப்பா ஓடி வந்த மாதிரி நீ என் பின்னால ஓடி வர வேண்டாமா? மையிலங்கு நற்கண்ணி பங்கனை வந்து என்னை பணி கொண்டவின் மழக்கை, மழக்கைனா இளங்குழந்தை கையில உள்ள அந்த கிண்ணம் மழக்கை. மையிலங்கு நல்கண்ணி பங்கனை வந்தனை பணி கொண்டவின் மடக்கையிலங்கு பொங்கிண்ணம் என்றதால் அரிய என்றுனை கருதுகின்றேன். சின்ன குழந்தை கையில கிடைச்ச தங்க கிண்ணம் மாதிரி உன்னை நினைக்கிறனே தவிர நீ என் கைக்கு அகப்படாதவன் அப்படின்னு நான் நினைக்கலப்பா. உன்னுடைய அருமை எனக்கு தெரியாது, ஆனால் எளிவந்த பெருமை எனக்கு தெரியும். மையிலங்கு நல்கண்ணி பங்கனே வந்தனை பணி கொண்டவின் நீ வந்தில்ல என்னை பணி கொண்டாய், நானா உங்ககிட்ட வந்தேன்? நீ வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டாய். வினையிலே கிடந்தேன் நீ வந்து நின்றாய். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினை கேடன் அப்படின்னு சொல்லி நீ என்னை ஆட்கொண்டாய் அல்லவா? அதனால ஏதோ குழந்தை கையில் இருக்கிற தங்க கிண்ணத்தின் மதிப்பு அந்த குழந்தைக்கு தெரியாத மாதிரி உன் மதிப்பு எனக்கு தெரியாமல் போய்விட்டது அப்பா. மையிலங்கு நல்கண்ணி பங்கனை வந்தனை பணி கொண்டவின் மடக்கையிலங்கு பொற்கிண்ணமென்றதால் அரிய என்றுனை கருதுகின்றேன். நீ அருமையானவன் என்று நான் எண்ணவில்லை. மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியார் இந்த பார்க்கிறாரு. அந்த காலத்திலே திருப்பெருந்துறையிலே பெருமான் உபதேசம் பண்ணுற பொழுது உடம்புல திருநீரோட காட்சி கொடுத்தாரா? மெய்யெல்லாம் வெண்ணீர் சன்னித்த மேனியனா காட்சி கொடுத்தாரா? அது அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியார் சிவப்பான திருமேனியிலே அந்த திருநீர். மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியார் காலம் வர சூரியனை பார்த்தாங்களாம் காரைக்கால் அம்மையார், சிவபெருமான் மாதிரி தெரிஞ்சிச்சான். மத்தியானம் பார்த்தாங்களாம் அதே மாதிரி தெரிஞ்சுதா, சாயங்காலம் தெரிஞ்சுதா, ராத்திரி தெரிஞ்சுதா, என்னங்கன்னு கேட்டாங்களாம். ஆமாம், காலம் வர சூரியன் செக்கச்சிவேன்னு இருக்கான்ல, சிவபெருமான் சிவந்த நிறம் தெரிஞ்சுது. மத்தியானம் சூரியன் மேலே வெள்ள வளேர்னு இருக்கான்ல, சிவபெருமான் பூசி இருக்கிற திருநீர் தெரிஞ்சுது. சாயங்காலம் எம்பெருமான்
எப்படி இருக்கான் தெரியுமா? அப்படியே சடையை விரித்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய சடை கற்றை சூரியனுடைய கிரணங்கள் விரிந்த மாதிரி இருக்கு. ராத்திரி கருப்பா இருக்குமே, அவன் கழுத்தில் இருக்கிற திருநீல கண்டம் கருப்பா இருக்கு. காலையே போன்றிழங்கும் மேனி, கடும் பகலின் வேலையே போன்றிழங்கும் வெண்ணீர், மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை மத்திவர்க்கு வீங்கு இருளே போலும் விடரு. இது காரைக்கால் அம்மையார் வாக்கு. அப்படியே பாடுறாரு பாருங்க. மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியார், மெய்மையன்பர் உண்மை மெய்மேவினார், உண்மையான அன்பர்கள் உன்னோடு உண்மையாக கலந்து விட்டார்கள். நான் பொய்யில் அங்கனை புகுத விட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதே, பொய்யில் அங்கு என்னை புகுத விட்டு. அங்குன்னா எங்கு? திருப்பெருந்துறையில். என்னை ஆட்கொண்ட திருப்பெருந்துறையிலே என்னை இந்த பொய்யான உடம்போடு இருக்க வைத்து விட்டு நீ சிவலோகத்துக்கு போய்விட்டாயே, உன் கருணைக்கு இது பொருத்தமாம். பொய்யில் அங்கனை புகுத விட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதே. நீ பெரிய கெட்டிக்காரனப்பா, விதை இல்லாமலே செடியை முளைக்க வைப்பியே. விச்சதின்றியே விளைவு செய்குவார். விச்சுன்னா வித்து. அந்த காலத்தில் நம்மெல்லாம் ஆரம்பத்தில் ஜடம் மாதிரி கிடந்தோம். இந்த ஆன்மா அப்படித்தான் கிடந்தது. கடவுள் லேசாக அந்த ஆன்மாவை அப்படி அசைச்சு விட்டார். முதல்ல உடம்பை அவர் கொடுத்தார். அந்த உடம்புக்குள்ளே இந்த ஆன்மா போனதுக்கு அப்புறம் நல்லது கெட்டதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சது. அந்த வினைக்கு தகுந்தாப்பில் அடுத்த பிறவி எடுத்தது. அந்த பிறவியில் பண்ணின வினைக்கு தகுந்தாப்பில் அதுக்கடுத்த பிறவி எடுத்தது. இப்படியே வினையினால் இந்த பிறவி வந்தது. வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது அப்படிங்கிற மணிமேகலை பேசும். அப்போ ஆரம்பத்தில் முதல் உடம்பு யார் கொடுத்தா? சிவபெருமான் கொடுத்தாள். அந்த உடம்புக்கு வினை இருந்ததோ இல்லை? ஓகோ, விதை இல்லாமலே மரம் முளைச்ச மாதிரி வினை இல்லாமலே ஆரம்பத்தில் எனக்கு உடம்பை தந்தாய் பெருமானே. விச்சதின்றியே விளைவு செய்குவாய், வித்தேதுமின்றியே விளைவலாம் செய்கின்ற விஞ்ஞான மழை செய் முகிலே. ராமலிங்க சாமி பாடுறார், விச்சின்றி நாறு செய்வான். அப்பர் சாமி சொல்றார், விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். வச்சுன்னா படைச்சு, வாங்குவாய்னா திரும்ப ஒடுக்கிறது. விண்ணும் மண்ணகம் அண்டம் எல்லாத்தையும் நீதான் உண்டாக்கினாய், நீதான் ஒடுக்க போகிறாய். விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய், வஞ்சக பெரும் புலையனேனே. எவ்வளவு திட்டுகிறார் தன்னை, புலையன் பெரும் புலையன் வஞ்சக பெரும் புலையன். வஞ்சகம் செய்யக்கூடியவன் மாடு தின்னும் புலையன் என்னை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். உன் கோயில் வாசப்படியில என்னை ஒரு பைத்தியக்காரனா ஆக்கிவிட்டியே அப்பா. ஆண்டவன்கிட்ட போற பொழுது நம்ம பைத்தியமா போகணும், அப்பத்தான் அவனை அனுபவிக்க முடியும். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகனிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே. அப்பர் சுவாமி பாடுறார், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். பிச்சனுக்கு பெண்பால் பிச்சி. இவர் சொல்கிறார், வஞ்சக பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்குரியனாக்கினாய். பெரிய அன்பர்கள் கூட்டத்தில் என்னையும் கொண்டே சேர்த்தியே அப்பா. தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே உடையநாதனே. நச்சு மாமரம், மாமரம்னா என்ன அர்த்தம்? பெரிய மரம்னு அர்த்தம். எட்டி மரம், பெரிய எட்டி மரம், எட்டி காய் நஞ்சு. நச்சு மரத்தை வளர்த்தவன் கூட நான் வச்ச மரம்னு வெட்ட மாட்டான் ஐயா. நான் அது மாதிரி ஒரு நச்சு மரமா இருந்தாலும் வச்ச நீ என்னை வெட்டலாமா? தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொல்லார், அதான் கொலார். தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே உடையநாதனே. நீ உடையநாதன், நாதன் தலைவன், ஆத்மநாதன். நாதன்னா கணவன் அர்த்தம். அந்த காலத்தில் சினிமாவில் பார்த்தீங்கன்னா மனைவி கணவனை நாதான்னு கூப்பிடுவாள். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு பேர் சொல்லி கூப்பிடுறான், நாதான்னு கூப்பிடுவாள். நாதன்னா கணவன் அர்த்தம்.
நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்கன்னா ஆத்மநாத பெருமான்னு அர்த்தம். அதனாலே எம்பெருமானே நீ யாரு? எனக்கு நாதன் நானு மன்யனே உடைய நாதனே. நீ என்னை உடையவன், நான் உன்னுடைய உடைமை. என்னை விட்டுறாதே, நச்சு மாமரமா இருந்தாலும் என்னை விட்டு விடாதே. மன்னயம்பிரான் வருகை என்னை மாடும் நான் முகத்தொருவன் யாரினும் முன்னயம்பிரான் வருகை என்னை முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் பின்னயம்பிரான் வருகை என்னை பெய்களற்க நண்பாய் என்னாவினார் பன்னயம்பிரான் வருகை என்னை பாவநாசனின் சீர்கள் பாடவே. அருமையான பாட்டு இது. மன்ன, நீ எனக்கு தலைவன், எனக்கு வேற யாரும் தலைவன் இல்லை. பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம், நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம். நீதான் எனக்கு தலைவன் அரசன் மன்ன எம்பிரான் வருகை என்னை உன் திருவடி கீழ் வர வேண்டும் என்று என்னை கூப்பிடுப்பா. அவன் கூப்பிட்ட தங்க போகலாம், இல்லைன்னா போக முடியாது. மன்ன எம்பிரான் வருகை என்னை என்னை வருகை என்று நீ அழைக்க வேண்டும் பெருமானே. மாதம் நான் முகத்தொருவன் யாரினும் முன்னயம்பிரான் வருகை என்னை மாலும் நான்முகத்தொருவன். மால்னா திருமால், நான்முகன் பெருமாள். இவங்களுக்கெல்லாம் முன்னால வந்தது யாரு? சிவபெருமான். தோன்றினார்னு சொல்ல மாட்டேன், இருக்கார், என்றும் இருப்பவர். பிறவாயாக்கை பெரியோன், அவர்களுக்கு முன்னால் இருப்பவனே. என்னை வா என்று அழைக்கக்கூடாதா? மன்னயம்பிரான் வருகை என்னை மாலும் நான் முகத்தொருவன் யாரினும் முன்னயம்பிரான் வருகை என்னை. தேவர்களுக்கெல்லாம் மூத்தவன் நீ, பெருமாவுக்கு மூத்தவன் நீ, திருமாலுக்கு மூத்தவன் நீ, மூவர் கோனாகி நின்ற முதல்வன் மூர்த்தி மாதாடு பாகத்து எந்தை நீ. அதனாலே மாதம் நான் முகத்தொருவன் யாரினும் முன்னயம்பிரான் வருகை என்னை முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் பின்னயம்பிரான் வருகை என்னை முழுதும் யாவையும் இறுதி உத்தனால். எல்லாம் முடிஞ்சு போச்சு, உலகம் தண்ணிக்குள்ள போயிடும். கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? இந்த சுனாமி தான் நமக்கு வினை. பூமி தண்ணிக்குள்ள போயிடும். தண்ணி அங்கே இருக்கிற பெரிய வடவா முகாக்கினி தண்ணியை உறிஞ்சிடும். அந்த அக்னியை காற்று அணைச்சி விடும். அந்த காற்று ஆகாசத்தில் போய் கலந்துடும். ஆகாசத்தில் யார் இருப்பார்? சிவபெருமான் மட்டும் வானாகி மண்ணாகி நிற்பார். எம் இறை நல்வீணை வாசிக்குமே அப்படிம்பார் அப்பர் சுவாமி. அப்போ எல்லாத்துக்கும் முன்னாலே இருந்தவனு நீ, எல்லாம் அழிஞ்ச பின்னாலே இருப்பவனும் நீ. அதான் முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் பின்னயம்பிரான் வருகை என்னை முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே. லேட்டஸ்ட்ங்கிறமில்ல அது மாதிரி எம்பெருவான். முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் பின்னயம்பிரான் வருகை என்னை பெய்களற் கண்ணன்பாய் என்னாவினால் பன்னயம்பிரான். உன்னுடைய கடல் சூழ்ந்த திருவடி, அதை நான் வழிபட்டு பாட வேண்டும். அதுக்காக என்ன வான்னு கூப்பிட மாட்டியா? பெய்களற்க நண்பாய் என்னாவினால் பன்னயம்பிரான். பன்னன்ன உன்னை பாட, உன்னை பேச. பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானானே, அவனை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பன்னயம்பிரான் வருகை என்னை பாவநாசனின் சீர்கள் பாடவே. இந்த பாவநாசத்தை ரெண்டு ஒரு இடத்துல தான் பாடுவார் திருவாசகத்தில். இது பாவநாசனின் சீர்கள் பாடவே. பாவநாசம்னு வச்சுக்கலாம், பாவநாசம்னு வச்சுக்கலாம், ஊரையும் வச்சுக்கலாம். எங்கள் பாவத்தை நாசம் பண்ணக்கூடிய பெருமானே அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். மன்னயம்பிரான் வருகை என்னை மாலும் நான் முகத்தொருவன் யாரினும் முன்னயம்பிரான் வருகை என்ன முன்னயம்பிரான் வருகை என்னை முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் பின்னயம்பிரான் வருகை என்னை பெய்களற்க நண்பாய் என்னாவினார் பன்னயம்பிரான் வருகை என்னை பாவநாசனின் சீர்கள் பாடவே. இந்த பத்தாம் கதை ஆனந்த ஆதீதம், அருமையான பாடல். உன்னை நான் பாட வேண்டும் எம்பெருமானே, உன்னோடு சேர வேண்டும், உன்னோடு நான் ஆட வேண்டும், பாட வேண்டும் என்று அழைத்தது இந்த பத்தாவது தலைப்பு. திருச்சதகம் 10 தலைப்புகள் நிறைவடைகின்றன. மெய்யுணர்தலில் தொடங்கி ஆனந்த ஆதீதம் வரை
பத்து தலைப்புகளில் 100 பாடல்கள் திருச்சதகம். அதற்கு இது ஒரு சிறு அறிமுக உரை.